பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆணுப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே எல்லா சீர்களையும் உடைய இந்த சிறு பிள்ளை கம்சனி போன்றவர்களிடமிருந்து மறைச்சு வளர்ப்பதற்காக அந்த பெருமைகளை எல்லாம் பேணி மறைச்சு இங்க நந்தகோபர் இல்லத்தில் வளர்ந்துண்டு வரான் அப்போது அவனை காண்பதற்காக எல்லாவிதமான நாயர்களும் ஆயர்களும் அந்த நந்தனுடைய திருமாளிகைக்குள்ளே போறதும் வரதும் போறதும் வரதும் உள்ளே போவதும் வெளியே வருபவர்களுமாக இருந்துட்டே இருக்கா எப்போதும் அப்போது புகுபவர்களும் புக்கு போதுபவர்களும் ஒருவர்க்கொருவர் என்ன பண்ணுறா அப்படின்னா உள்ளே போகிறவாளும் வெளியே வரவாளும் கண்ணனுடைய பெருமைகளையே பேசிகிட்டே இருக்கா இவனை போன்ற அழகுடைய ஆண்மகன் இந்த ஒரு சிறு குழந்தை என்ன ஒரு அழகாக இருக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை எங்கேயுமே பார்த்ததே இல்லையே இவனை பார்ப்பதற்கு எப்படி இருக்குது அப்படின்னு அந்த திருவோணத்தானாகிய திருமாலால் அளக்கப்பட்ட அந்த மூ உலகங்களையும் ஆண் ஆள்பவனை போல இருக்கே இந்த சிறிய பிள்ளை அப்படின்னு ஒருத்தருக்கொருத்தர் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கான் இந்த பாசுரத்தில் கண்ணனின் பெருமைகளை திருவாய்ப்பாடி வாழ் மக்கள் ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டதை இங்கே பெரியாழ்வார் சொல்கிறார் சீருடை என்ற அந்த சொல்லுக்கு பேணுவதற்கு உரிய சீர்களை உடைய அப்படின்னே பொருள் கொண்டாலும் பொருத்தம்தான் அப்போ திருவோணத்தான் உலகாளும் அப்படிங்கிற அந்த சொற்றொடர்க்கு திருவோணத்தானாகிய திருமாலின் உலகங்களை ஆளுவான் என்ற பொருள் அதுவும் அதுவும் வந்து இங்கே பொருத்தமே ஏன்னா இவனே திருவோணத்தானாகிய திருமால் அப்படியே பேர்பட்ட இவன் உலகங்களையெல்லாம் ஆளுவான் அப்படின்னு நம்ம பொருள் கொண்டாலும் சரியே அதனால் இப்படி அந்த திருவாய்ப்பாடி இருக்கிற மக்கள் ஒத்தருக்கொருத்தர் இந்த குழந்தையை பற்றி அப்படி பெருமையாக இவனுடைய அழகையும் இவனுடைய அந்த ஒரு லீலைகளையும் இப்படி இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு சொல்லி சொல்லி மாஞ்சு போகிறா இந்த ஒரு அழகான பாசுரத்தில் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்